ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, இந்த ஒரு கோலத்தை வீட்டுல போட்டால் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை அப்படின்றது வராது. அதுலேயுமே முக்கியமாக செல்வ வளம் இதன் மூலமாக பெருகச் செய்யும், குடும்பத்தில் நிம்மதியும் இதன் மூலமாக பிறக்கும். அதனால இந்த கோலத்தை எப்படி போடுவது, எந்த நாட்களில் போடுவது, எந்த நேரத்தில் போடுவது, இந்த ஒரு தகவலை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பொழுதுதான் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு வீட்டில் குடும்ப பிரச்சனை, குடும்ப சண்டைகள், பண வரவு கம்மியாக போறது, அதாவது கடன் பிரச்சனை ஏற்படுவது, இதற்கு எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கின்ற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது நெகட்டிவ் எனர்ஜினே சொல்லலாம். இது எல்லாமே போக்கக்கூடிய சக்தி இறை சக்திக்கு அதிகமாக இருக்கு. ஆனால் நம்ம இந்த கோலத்தை போட்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு உண்டான வழிகள் நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு தடங்கல்கள் இருந்தாலுமே அது அகலும். அது எப்படி போடணும், எதை கொண்டு போடணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். எந்த காரியத்தை எடுத்தாலுமே விநாயகரையும் மகாலட்சுமியும் நம்ம வணங்குவோம். விநாயகர் எந்த ஒரு காரியத்திலையுமே காரிய வெற்றியை கொடுப்பவர். அவரை வணங்கிவிட்டு தான் நம்ம மற்ற செயல்களையும் செய்ய ஆரம்பிப்போம். செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி மகாலட்சுமிக்கு உண்டு. வீட்டில் மகாலட்சுமி வழிபாடையும் பண்ணுவோம். இந்த இரண்டு பேருக்கும் இந்த கோலத்தை போடும் பொழுது நமக்கு செல்வ வளம் பெறுவது உறுதி. குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதுவுமே அகலும். இந்த கோலத்தை எப்பொழுது போடணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் இந்த கோலத்தை போட ஆரம்பிங்க. இல்லைன்னா நீங்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, பௌர்ணமி, சதுர்த்தி தினங்களில் இந்த கோலத்தை போட்டால் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். போட வேண்டிய நேரம் காலையில் சூரியன் உதயமான பின்பு நீங்கள் போடுங்க. ஒரு 6:30 மணிக்கு போட்டு இந்த வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். தினமும் போட்டால் நல்லது, இல்லை வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செய்யலாம். சரி, இதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பூஜை ரூமில் இடம் இருந்ததுன்னா அதை துடைத்து இந்த பச்சரிசியில் வைத்து தான் இந்த கோலத்தை போட போகிறோம். புழுங்கலரிசியில் போடலாமான்னு கேட்காதீங்க, புழுங்கலரிசி பயன்படுத்தக்கூடாது. பூஜை அறையில் இடம் இல்லாதவங்க, செல்ஃபில் பூஜை ரூம் வச்சுருக்கிறவங்க தட்டு எடுத்துக்கோங்க. தாம்பூலத்தட்டு, அதாவது பித்தளை வெள்ளி இருக்கலாம், ஒரு கண்ணாடி கூட இருக்கலாம். நீங்கள் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சமையல் அறையில் பயன்படுத்துகிற தட்டுக்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ அதில் நீங்கள் அரிசியை பரப்பிக்கோங்க. அதில் அரிசியை நல்லா, பச்சரிசியை நல்லா பரப்பினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்திருப்பீங்க. இந்த பச்சை அரிசியில் ஸ்வஸ்திகா என்ற கோலத்தை தான் நம்ம போட போகிறோம். அதாவது இதை ஸ்வஸ்திக் அப்படின்ற சின்னம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். சமஸ்கிருதத்தில் இந்த ஸ்வஸ்திகா சின்னத்துக்கு அதிர்ஷ்டம், செல்வ வளத்தை குவிக்கும் சின்னம் அப்படின்றது பெயர். நிறைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். வட நாடுகள்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க அதிகமாக. இதை வீட்டில் நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு செல்வ வளம் இதன் மூலமாக வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி இதன் மூலமாக வரும். நிறைய கடைகள்லையும் இதை சின்னமாக போட்டிருப்பாங்க. பூஜை அறையில் நீங்கள் தட்டு எடுத்து அதில் பச்சரிசி பரப்பி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க. இதில் நீங்கள் போட்டிருக்கிற கோடுகள் சம அளவில் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு கோடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசை நோக்கி இருக்கும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த திசைகளை நோக்கி இருக்கும். கோடு சம அளவில் இருக்கட்டும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் போடாதீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நான் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஸ்வஸ்தி சின்னத்திற்கு நடுவில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைங்க. இதை நீங்கள் பூஜை அறையில் கோலமாக போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். அந்த இடம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் தட்டில் இந்த மாதிரி செய்து காமிச்சேன். இப்படி நீங்கள் செய்து கொண்டு வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது கண்டிப்பாக நிலைத்தோங்கும். பிரச்சனைகள் வராது. குடும்பத்தில் செல்வ வளம் இதன் மூலமாக வர ஆரம்பிக்கும். இதில் பயன்படுத்தின அரிசியை நீங்கள்
மறுநாள் என்ன பண்ணலாம், காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவாக வைக்கலாம். இல்லைனா இதை மாவு மாதிரி அரைச்சிட்டு நீங்க இந்த மாவு கோலம் போடுவீங்கல்ல, அரிசி மாவு கோலம், தண்ணி கரைத்து இந்த அரிசி பவுடர்ல அந்த மாதிரி நீங்க கோலம் போட ஆரம்பிக்கலாம். இதை நீங்க தினமுமே செய்தால் நல்லது, இல்லைனா வாரத்திற்கு ஒரு முறை செய்யுங்க. இதன் மூலமாக உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலுமே அனைத்துமே அகலும். இதன் மூலமாக செல்வம் வர ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு. நிறைய ஆன்மீக தகவல்கள் தெய்வீக எண்ணங்கள்ல நான் தினந்தோறும் கொடுத்து கொண்டே வரேன், அதை தவறாமல் பாருங்க. நாளைக்கு ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.